ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸியர் ட்ரெடிஷ்னல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரேபியன் ட்ரெடிஷ்னல் சிக்கன் கப்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் கப்சா பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஸோ கப்சாவுக்கு தேவையான மசாலா அரைக்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெள்ளை மிளகு நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். மல்லி 1 டீஸ்பூன். ஏலக்காயும் கிராம்புடையும் ரேஷியோ ஒரே அளவு இருக்கணும். ஏலக்காய் 10, கிராம்பு 10. ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் திருதுண்டு எடுத்திருக்கேன். கப்சானாவே கரம் மசாலோட ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும். அதுக்கான மசாலாஸ் தான் நம்ம இப்போ அரைச்சிக்கிறப்போம். கவான் பண்ணி கடாயை வச்சு இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரேபியன் கப்சாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 4 கப் யூஸ் பண்ண போகிறேன். லெமனோட லீவ்ஸ் வந்து ஒரு 4 லீவ்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை போடும்போது கப்சாவுக்கு இன்னுமே ஃப்ளேவர்ஸ் நல்லா கிடைக்கும். மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். பட்டை சிறுதுண்டு. ஏலக்காய் 1. கிராம்பு 2. உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற கப்சா மசாலா. பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளியை நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலாஸ் வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பாதாம் வந்து நான் ஒரு 20 பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன், திராட்சை 20, காஞ்ச லெமன் வந்து நான் 1 எடுத்திருக்கேன். காஞ்ச லெமன் இல்லை அப்படின்னா நம்ம லெமனோட தோல் இருக்குல்ல அது கூட சீவி யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன், ஆயில் 4 டீஸ்பூன். சிக்கன் வந்து நான் ஒரு 600 கிராம்ஸ் சிக்கன் வந்து லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் பட்டை சிறுதுண்டு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போய் எவ்வளோ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃப்ரெஷ்ஷான கப்சா மசாலாவையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டியாச்சு. நான் இப்போ வந்து காஞ்ச லெமன் ஒன்று சேர்த்துக்கிறேன். லெமனோட லீவ்ஸ் ஒரு 4 லீவ்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி தேவையான அளவு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ரைஸுக்கும் சேர்த்து தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 4 கப் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 to 1.5 கப் விகிதம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த டைமில் கடாய் வச்சு நம்ம நெய்யில் நட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாதாம் தோல் வச்சு வச்சுருக்க பாதாமை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாதாம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் திராட்சையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணி நான் அந்த நட்ஸை மட்டும் தனியாக வெளியே எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ நட்ஸை எடுத்து வச்சாச்சு. அந்த கடாயிலேயே இருக்கிற நெய்லே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நான் வந்து அந்த சிக்கனை எடுத்து பொறிச்சு வச்சுக்க போகிறேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நம்ம இந்த கடாயில் அதை சிக்கனை 2 பக்கமும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பிரியாணி பாட்டில் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரைஸ் வந்து 3/4 பதம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இப்போ சிக்கன் வந்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
இந்த பக்கம் ரைஸ் வந்து முக்கால் போதும் வெந்திருக்கு. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சிக்கன் எல்லாத்தையுமே அந்த ரைஸ் மேலே அப்படியே வச்சு அப்படியே இது 10 minutes அப்படியே சிம்மில் தம்ல வைக்க போகிறோம். ஸோ தட் அந்த ரைஸ் எல்லாமே நல்லா வெந்துடும், சிக்கனோட ஃப்ளேவர்ஸும் நல்லா அந்த ரைஸில் இறங்கி கப்சா அட்டகாசமாக தயாராகிடும். ஸோ 10 minutes ஆயிடுச்சு, கப்சா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு, சிக்கனோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த ரைஸில் இறங்கி ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்ம ஆட் பண்ணியிருக்க லெமன் லீவ்ஸ் இன்னுமே இந்த கப்சாவுக்கு அதிக ஃப்ளேவர்ஸ் தருது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த அரேபியன் கப்சாவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.